இலங்கை செய்திகளுக்காக நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை முன்னேற்றுவதை விடுத்து தனது கட்சியை மட்டும் வலுப்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் என பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறார் வசந்த சமரசிங்க. சர்வதேச மாநாட்டினூடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் லாபத்தை தேட முற்படுகிறார். சிங்களவருக்கு வெள்ளையடிக்கும் தமிழ் தரப்பு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடு பொருளாதார பிரச்சினைகளுக்குள் சிக்கியிருந்த நிலையில் ஜனாதிபதியாக பதவிக்கு வரும்போது சுயாதீன ஜனாதிபதியாக செயற்படுவேன் என கூறிய ரணில் விக்ரமசிங்க தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் எனவும், ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதை மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க உலக அரசு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நாட்டை சர்வதேசத்திற்கு முன்னால் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகோ சிலர் கூறினாலும், அவர் நாட்டுக்கு முதலீடுகளையோ முதலீட்டாளர்களையோ கொண்டு வரவில்லை. மின்சாரம் மற்றும் குடிநீர் உட்பட அத்தியாவசிய சேவைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருக்கும் நேரத்தில் ஜனாதிபதி பதுங்கு குழிக்குள் இருந்தவாறு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க தயாராகி வருகின்றார் எனவும் சாடியுள்ளார். உடன் கூடிய மாகாண சபை முறைமை என்பதுதான் எமது கொள்கை என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை முறைமையுடன் ஒற்றையாட்சியும் ஒற்றையாட்சியுடன் கூடிய மாகாண சபை முறைமையுமே எமது கொள்கை. அத்துடன் ஒற்றையாட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக சர்வகட்சி மாநாடு இடம்பெற்ற போது ஜனாதிபதி தனது தனிப்பட்ட யோசனையை எம்மூடாக நிறைவேற்றிக் கொள்ள முயன்றார். ஆனபோதும் அங்கு கலந்து கொண்டவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறுதான் வலியுறுத்தினார்கள். இதனாலேயே அவருக்கு தனது திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. ஒற்றையாட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது இறுதியில் வழங்கப்படவுள்ள அதிகாரங்களை பொறுத்தே தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் இதற்பொழுது குறிப்பிட்டார். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தோ தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் தேசிய தொழிற்சங்க நிலையத்தின் அமைப்பாளருமான வசந்த சமரசிங்க ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் அறக்கட்டளை நிதி என்பவற்றை அரசாங்கம் கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், தோட்டப்புறங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள், நகர்ப்புற பகுதிகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் அறக்கட்டளை நிதி என்பவற்றை அரசாங்கம் கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்போம். அரசாங்கத்தினால் கொள்ளையடிக்கப்படும் பணம் எமது நாட்டு மக்களுக்கு சொந்தமான ஒன்றாகும். எங்கள் நிதியை தொட எவருக்கும் உரிமை இல்லை என்பதை ஒருமுறை எடுத்துக் கூற விரும்புகின்றேன் எனவும், நேற்று தினம் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துதல் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சர்வதேசத்திற்கு தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப் போவதாக கூறி, அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதாக கூறி மக்களை ஏமாற்றும் அதே தருணம் இந்த அரசு தீவகம் முழுவதையும் அதிகார சபைக்குள் கொண்டு வந்து அனைத்து நிர்வாகத்தையும் கொழும்பின் கீழ் கொண்டு வருவதற்குரிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தீவகத்தின் அதிகார கட்டமைப்பானது மகாவலி அபிவிருத்தியை விட மிக மோசமாக தமிழரின் தலைவிதியை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் கொழும்பால் மட்டும் நிர்வகிக்கக்கூடியவாறாக உத்தேச சட்டம் காணப்படுகின்றது. மக்கள் வாழ்க்கையை நடாத்த முடியாத அளவிற்கு அங்கிருந்து இடம்பெயரும் நிலையே உள்ளது. இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுற்றுலா போன்ற விடயங்களை காட்டி சிங்களமயமாக்கலுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. தீவகம் இந்திய இலங்கைக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக உள்ளது. எனவே அது பேரம் பேசுதல்களுக்காக சிங்கள தரப்பிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்திய ரோலர்கள் நமது கடற்தொழிலாளர்களின் சொத்துக்களை அழித்து தொழில் செய்வதற்கு அவமதித்தலை போலவே தீவக கட்டமைப்பு உருவாக்கப்பட உள்ளது. தமிழ் பிரதிநிதிகள் சட்டப்பூர்வமாக ஒன்றுமில்லாத 13வது திருத்த சட்டத்திற்குள் பேச்சுவார்த்தையை முடக்கி அரசாங்கத்திற்கு வெள்ளையடித்து சிங்களமயமாக்கலுக்கு உதவுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. அதற்கு துணை போக்கும் தரப்பினர்களுக்கு எதிராக மக்களை
அணி திரட்டுவோம் எனவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் முக்கிய தலைவர்கள் பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் பல வர்த்தக ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திட்டிருந்தார். அதே நேரம் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கையொன்றையும் விடுத்திருந்தார். இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அவசர அவசரமாக சர்வகட்சி மாநாட்டை ஒழுங்கமைத்தார். அந்த மாநாட்டில் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் பிரதானமாக முன்வைக்கப்படும் என எதிர்பார்த்திருந்தனர் தமிழ் மக்கள். ஆனால் சர்வகட்சி மாநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விடயம் எதுவுமே இடம்பெறாத நிலையில் மீண்டும் தமிழினம் ஏமாற்றப்பட்டுவிட்டது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். காரணம், 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிங்கள அரசியல்வாதிகள் யாரும் தயாரில்லை என்பதனை சர்வகட்சி மாநாடு நடப்பதற்கு முன்னரும் மாநாடு நடந்து முடிந்த பின்னரும் தமது கருத்துக்களை இனவாதத்துடன் வெளியிட்டிருந்தமே இங்கு முக்கிய விடயமாக பார்க்கப்பட வேண்டியது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன் பொழுது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தனக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் அதே நேரம் இது குறித்து தான் மாத்திரம் முடிவெடுக்க முடியாதெனவும் நாடாளுமன்றமே இறுதி தீர்மானம் எடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். சிங்கள இனவாத அரசியல்வாதிகளான விமல் வீரவன்ச, உதய கமன்பில, சரத் வீரசேகர, நாமல் ராஜபக்ஷ உட்பட சில இனவாத தேரர்களும் 13வது திருத்த சட்டத்திற்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகின்ற நிலையில் இலங்கையின் வெளியுறவு அமைச்சரான அலி சப்ரி 13வது திருத்த சட்டமானது அமுல்படுத்தப்பட்டால் நாடு பாரிய அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என பகிரங்கமாக எச்சரித்திருக்கின்றார். சிங்கள அரசிற்கு சார்பானவர்களும் சிங்கள அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தில் முரண்பாடான கருத்துக்களையே வெளியிட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது யோசனைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதியால் 2 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான அமைச்சரவை உபக்குழு அந்த யோசனையை ஆராய்ந்து பார்த்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 15ஆம் தேதி இதுகுறித்து சர்வகட்சி மாநாடு கூட்டப்படுவதாக ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டு அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பல தடவைகள் தமது அபிலாஷைகளை நிறைவேற்ற கோரி கோரிக்கை விடுத்து காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதுபோல 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவார்களா அல்லது தமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வார்களா என்பது தற்போதுள்ள பாரிய எதிர்பார்ப்பாகும். சுழிபுரம் பராளி முருகனாலய வளாகத்தில் உள்ள அரச மரத்தை சங்கமித்தை வந்திறங்கிய பின்னர் அவருடன் தொடர்பு பட்ட மரமாக சித்தரித்து தொல்பொருள் சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமையை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் இந்த செயற்பாட்டை கலாச்சார அழிப்பு என குற்றம் சாட்டியுள்ளதுடன் வெள்ளரசு மரம் உள்ள இடமெல்லாம் தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அண்மையில் வெளியான வர்த்தமானியில் பல இடங்கள் தொல்லியல் துறைக்குரியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுழிபுரம் பராளை முருகன் ஆலயத்திற்கும் சங்கமித்தை வருகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வெள்ளரசு மரம் உள்ள இடம் எல்லாவற்றையும் தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்த முயற்சிக்கின்றதா என கொந்தளித்துள்ளார். குறித்த தொல்லியல் திணைக்களத்தின் வர்த்தமானியை மீளப்பெறுவதற்கு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த ஆலயமானது தமிழர்களின் பூர்வீக இடமான சோழியர்புரம் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. சோழியர்புரம் என்பதே தற்போதைய சுழிபுரம் என அழைக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.